வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே நம் வீட்டில் லட்சுமி குடியிருந்து எப்போதுமே பணவரவு திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு இயல்பான ஒன்று. லட்சுமி கடாட்சம் என்றும் நம் வீட்டில் நிலைத்திருக்க நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறையை பற்றி பார்க்கலாம். வீடுகளில் மரம், செடி, கொடிகள் வளர்ப்பது வழக்கமான ஒன்று. அதேபோல் விருட்சங்களை நம் வீட்டில் வளர்த்தார் விருத்தி அம்சத்துடன் நம் இல்லமானது திகழும், நமது குடும்பமானது திகழும் என்பது நம்பிக்கை. இதன் மூலம் காற்றோட்டமும் நன்றாக இருக்கும், மன அமைதியான சூழலும் உருவாகும். அப்படிப்பட்ட தெய்வீக மூலிகைகளாக விளங்கும் வெற்றிலை, துளசி, வேம்பு, வில்வம் போன்றவைகளை கண்டிப்பாக நாம் இல்லந்தோறும் வளர்க்க வேண்டும். மகாலட்சுமி 108 இடங்களில் வாசம் செய்வதாக ஐதீகம். அதில் ஒன்று வெற்றிலை. வெற்றிலையின் மேல் பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். இந்த அற்புத மகிமை நிறைந்த வெற்றிலையை நம் வீட்டில் வளர்ப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெற்றிலை என்பது மிக மிக அபூர்வமான மூலிகையாகும். இது மருத்துவ குணத்துடன் மிகுந்த மகத்துவம் மிக்கதாகவும் இருக்கிறது. நம் வீடுகளில் நடக்கும் எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வைத்துதான் தொடங்குவோம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக வெற்றிலை காணப்படுகின்றது. வெற்றிலையும் பாக்கும் ஒற்றுமைக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. எப்பொழுதுமே இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் நாம் கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் வேண்டாத உறவுக்கு வெறும் வெற்றிலையை தர வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகவே வெறும் வெற்றிலையை நாம் கொடுப்பதன் மூலம் அந்த உறவானது பகையாகிவிடும் என்று இப்பொழுதும் நம்பப்படுகின்றது. தாம்பூலம் இல்லாத எந்த ஒரு செயலும் எந்த ஒரு காரியமும் முழுமை பெறாது, நடைபெறாது என்பது ஐதீகமாக இருக்கிறது. வெற்றிலை நம் அனைவர் வீட்டிலும் அனைத்து சூழ்நிலையிலும் எளிதாக வளரக்கூடியது அல்ல. குளுமையான சூழலில்தான் வெற்றிலையானது வளரும். ஒருவர் வீட்டில் வெற்றிலை கொடியானது நன்றாக வளர்ந்தால் அவர்கள் இல்லம் லட்சுமி கடாட்சத்துடன் செல்வ செழிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பது உண்மையாகும். வெற்றிலை லட்சுமி கடாட்சத்தை பெற்ற மூலிகையாகும். ஆகவே இதை காய வைத்தும் நாம் தூக்கி எறியக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். சனி பிடிக்காத தெய்வமாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் குறிப்பிடுவார்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நாம் வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். வெற்றிலையை மாலையாக்கி ஆஞ்சநேயருக்கு அணிவித்து நாம் வழிபடும் பொழுது எப்படிப்பட்ட காரியமும் மிக எளிதாக வெற்றியில் முடியும் என்பது உண்மை. இவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த வெற்றிலையை நாம் வளர்க்கும் பொழுது துளசி செடியை எவ்வாறு புனிதமாக கருதுகிறோமோ அதைப்போல் புனிதமாக வெற்றிலையை நம் வீட்டில் வளர்க்க வேண்டும். மன தூய்மையும் உடல் தூய்மையும் அவசியமாகிறது. அதாவது குளிக்காமல் வெற்றிலை கொடியை தொடுவது, அதிலிருந்து இலைகளை பறிப்பது போன்ற செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இடம் இருந்தால் தரையிலேயே வைத்து ஒரு கொடி அமைத்து படரவிடலாம். அல்லது பெரிய தொட்டிகளில் வைத்து ஒரு கயற்றை கட்டி பந்தல் அமைத்து அதிலும் வெற்றிலை கொடியை படர செய்யலாம். அதிகமான நிழலும் தண்ணீரும் வெற்றிலை கொடி வளர்வதற்கு அவசியமாகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்வது வெற்றிலையின் தனி சிறப்பாகும். ஜலதோஷம், சளி போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது இந்த வெற்றிலை. தலைவலியால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலையை அனலில் வாட்டி நெற்றி பொட்டு பகுதியில் ஒட்டிக்கொள்வதன் மூலம் தலைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்க பெறலாம். அதேபோல் குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி நீங்குவதற்கு வெற்றிலையை அனலில் வாட்டி ஒத்திடம் கொடுப்பதன் மூலமும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நெஞ்சு சளி குணமாகிவிடும். வெற்றிலை சாறானது மிக மிக உன்னத மருந்தாக பார்க்கப்படுகிறது. அற்புத மூலிகையான வெற்றிலையை நம் வீட்டில் வளர்த்தால்
மன அமைதி பெருகும். மருத்துவ தன்மை கொண்ட வெற்றிலையானது நம்முடைய மருத்துவ செலவையும் குறைக்கும். அதேபோல் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய இந்த வெற்றிலையானது நம் வீட்டில் இருந்தால் செல்வ வளமை, செல்வ செழிப்பு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். சீதாதேவியின் அருள் பெற்றதும் சீத்தையினால் ஆஞ்சநேயரை ஆசிர்வதிக்க பயன்படுத்தப்பட்டதுமான இந்த வெற்றிலையை நம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சமும் ஆஞ்சநேயர் அருளும் சீதாதேவியின் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிலை கொடி பசுமையாக எந்த வீட்டில் படர்கிறதோ வளர்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றுமே நிலையாக இருக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, நமக்கு சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது இறைவனை வேண்டுவதற்கு ஆலயத்திற்கு செல்கிறோம். அவ்வாறு ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது அர்ச்சனைக்கு கொடுக்கப்படும் பொருட்களில் கண்டிப்பாக வெற்றிலையை மறந்துவிட வேண்டாம். வெற்றிலையும் பாக்கும் இணைத்தே கொடுத்து வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அந்த வழிபாடானது முழுமை பெறுகிறது. இறைவனின் பேரருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஆகவே வீடுதோறும் வெற்றிலை கொடியை வளர்த்து லட்சுமி கடாட்சத்தை பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.